சிங்கப்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிங்கப்பூரில் இருந்து இண்டிகோ விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவர் 51,19,000 ரூபாய் மதிப்புள்ள 682 கிராம் தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். அதே விமானத்தில் பயணித்த மற்றொரு பயணி 27,02,000 ரூபாய் 360 கிராம் எடை கொண்ட தங்கச் செயினை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இரண்டு பயணிகளிடம் இருந்தும் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் இருவர் இடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். உறையூர் அருகே ஆட்டோக்களில் ஆடுகளை திருடிய நபர்கள் சிசிடிவி காட்சிகள் மூலம் சிக்கியுள்ளனர். திருச்சி மாவட்டம் உறையூர் நாச்சியார் கோயில் அருகே அடிக்கடி ஆடுகள் காணாமல் போவதால் அப்பகுதி மக்கள் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் ஆடுகளை திருடிச் சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர் யோகேஸ்வரனை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டு மற்ற நபர்களை தேடி வருகின்றனர். எல்ஐசி மருத்துவ காப்பீடு மற்றும் இன்சூரன்ஸ் பிரீமியத்தின் மீதான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்யக்கோரி காப்பீடு கழக ஊழியர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனியிடம் மனு அளித்தனர். விவசாயிகள், பெண்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் என அனைவரும் பாதிக்கும் வகையில் காப்பீடு பிரீமியத்தின் மீது ஒன்றிய அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பாக பேச வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். மேலும் ஒன்றிய நிதி அமைச்சகத்திற்கு இது தொடர்பாக கடிதம் எழுதவும் கோரிக்கை விடுத்தனர். நெல்லை ராஜவல்லிபுரம் செம்பறை அழகிய கூத்தரு திருக்கோயிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான செம்பறை அழகிய கூத்தரு திருக்கோயிலில் ஆனி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 9வது நாளான இன்று தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.